வணக்கம் நேர்களே. ரஜினி கமல் என யார் அரசியலுக்கு புதிதாக வந்தாலும் அவங்க கட்சி தொடங்கினா கூட ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் தெரிவித்திருக்காரு. இவரு இன்று பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அப்போது அவர் பேசுகையில், தமிழகத்தில் புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் துவங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில ரஜினி கமல் என யார் அரசியலுக்கு வந்தாலும் புதிதாக கட்சி துவங்கினாலும் கூட ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. அது வேற இல்லாம தமிழகத்தில் அதிமுகவுக்கும் திமுகவும் தான் வலிமையாக இருப்பதாக அக்கட்சிகளின் கட்டமைப்புகளே காரணம். அது பல ஆண்டுகளாக உழைப்பில் உருவானது என்று தெரிவித்திருக்கிறார் கமலஹாசன் அவர்கள். தற்போது மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை துவங்கி அதுக்கு உண்டான வேலைகளையும் செய்து வருகிறார். ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவங்குவதற்கு உண்டான வேலைகளையும் பார்த்து வருகிறார். இந்த நிலையில தான் திருநாவுக்கரசு அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, திமுகவும் அதிமுகவும் பல ஆண்டுகால உழைப்பில் உருவானது என்று சொல்லியிருக்கீங்களே, இவங்களும் இதே போன்று ஓய்ச்சிதானே இப்ப மேல வரப்போறாங்க, பொறுத்திருந்து பாருங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.